அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துகு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி தொழுகை இருக்குது, அது என்ன தொழுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கம் தான் இது. நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் என்னுடைய அருளை பின்னும் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். இந்த ஒரு வசனம் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கதை பார்க்கலாம். இதிலிருந்து புரிய வர்றது, எவன் எனக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் தனக்கே நன்மை செய்து கொள்கிறான். நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்த இந்த ஒரு வார்த்தை திருக்குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அல் குர்ஆன்லயே போட்டிருக்கு, எவர் ஒருவர் நன்றி செலுத்துகிறாரோ, அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்க நன்மையான விஷயத்துக்காக, ஏதேனும் ஒரு சந்தோஷமான விஷயம், நமக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சிருப்போம் அது கிடைச்சிருக்கும், இல்ல இந்த மாதிரி நடந்திருக்கலாம் நினைச்சிருப்போம் அது நடந்திருக்கும், அதுக்காக அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்துற விதமா அல்லாஹ் நன்றி செலுத்த சொல்றான். இது ஆதாரபூர்வமா திருக்குர்ஆன்ல இருக்கு. இதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, ஆதாரபூர்வமான பல வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுறோட வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். நன்றி செலுத்தும் தொழுகை. நன்றி அப்படின்றது சுக்ரியா, சுக்கர் அப்படின்னு பொருள்படும். நம்மளோட வாழ்க்கையில ஐந்து நேர தொழுகைகள்ல சேர்த்து நஃபில் தொழுகையும் தொழுதுட்டு வர்றோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவன் கிட்ட நம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்றோமோ அந்த அளவுக்கு இறைவனும் நம்மை அதிகப்படியாக நினைக்கிறான். நமக்கு நன்மையான விஷயங்கள் அவன் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. ஏதேனும் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா எப்படி நான் நன்றி செலுத்துறது? அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல எனக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கான். நான் எந்த மாதிரி நன்றி செலுத்துறது அப்படின்னா, சுக்குர் அப்படின்றது நன்றி செலுத்துதல் என்று பொருள்படும். நம்ம நஃபில் தொழுவோம். சோ இதன் மூலம் சுக்ரியா நஃபில் தொழுகலாம். இது ஆதாரபூர்வமான சான்று கிடையாது, தொழுகிறது தவறும் கிடையாது. அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது தொழுகையையும் நன்றி செலுத்துதலையும். சோ சுக்ரியா நஃபில் தொழுகிறது தவறு கிடையாது. இது இரண்டு ரகத்துக்களை கொண்டது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களோட வாழ்க்கையில இந்த தொழுகையை கடைபிடிச்சிருக்காங்க. ஆனா இதை அறிவிச்ச ஒருத்தர் பலவீனமானவர், அதனால இந்த ஒரு விஷயம் எல்லார் இடத்துலயும் எடுத்துக்கொள்ளப்படல. இருந்தாலும் இது நன்மையான விஷயம்தான். தொழுகை என்பது அல்லாஹ்வால் விருப்பப்படக்கூடியது, நன்றி செலுத்துவதும் அல்லாஹ்வால் விருப்பப்படக்கூடியது, அதாவது சுக்கர். சோ நம்ம இது ரெண்டையும் சேர்த்து சுக்ரியா நஃபல்னு சொல்லிட்டு இரண்டு ரகாயத்துகள் நம்ம சந்தோஷம் அடைகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இல்ல ஏதாவது ஒரு நன்மை நமக்கு நடந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துற விதமா இந்த சுக்ரியா நஃபல் தொழுகலாம், தவறு கிடையாது. இன்ஷால்லா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அல்லாஹ் நன்மை அளிப்பானாக. எவர் ஒருவர் மக்களை சரியான மார்க்க வழியில் அழைத்து செல்கிறாரோ, அதனை பிறருக்கு பகிர்கிறாரோ, அவர்களை விட சொல்லால் சிறந்தவர் எவருமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா.